ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம். புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தியும் தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வேலைநிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் கோரிக்கையை நிராகரித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நாளை வேலைக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா எச்சரிக்கை. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரி நள்ளிரவிலும் போராட்டத்தை தொடர்ந்த விவசாயிகள் ஹரியானா பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவல்துறை. விவசாயிகளின் போராட்டத்தால் டெல்லி நொய்டா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பஞ்சாப் மாநிலத்தில் டீசல் கேஸ் விநியோகம் பாதிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் யுபிஐ ரூபே கார்டு பயன்பாட்டை பிரதமர் மோடியும் அமீரக அதிபர் அல் நஹ்யானும் தொடங்கி வைத்தனர். இந்தியா யுஏஇ இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்து. ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார் சோனியா காந்தி. ராகுல், கார்கே உள்ளிட்டோருடன் சென்று ஜெய்ப்பூரில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் ஜாமீன் கிடைக்குமா என ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஒப்புதல். வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. நடிகர் அஜித் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறிய நிலையில் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் சைதை துரைசாமி. முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யாதது ஏன்? லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி. 2029 மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் வாரிசு அரசியல் இருக்காது. கல்லூரி மாணவர்களுடனான கலந்துரையாடலில் அண்ணாமலை பேச்சு. சென்னை நகருக்குள் போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் மட்டுமே ஆம்னி பேருந்துகளில் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் அனுமதி தராத நிலையில் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கினால் நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. திருப்பதியில் நாளை முதல் 3 நாட்களுக்கு இலவச தரிசன டோக்கன் ரத்து. ரத சப்தமியை முன்னிட்டு தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஆற்றில் கொலைகள் நடைபெறுவதாக இயக்குனர் பாக்கியராஜ் குற்றச்சாட்டு. வதந்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என மாவட்ட எஸ்பி விளக்கம். நாமக்கல் அருகே ராசிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் அருண் பிரகாஷ் வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளை முயற்சி. கைதான தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த 5 பேரிடம் இருந்து ட்ரோன், கத்தி, கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். சேலத்தில் பட்டியலின இளைஞருக்கு முடிவெட்ட மறுத்ததாக எழுந்த புகார். சலூன் கடை உரிமையாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு.
குழந்தைய பாப்பா முன்னேற்றணுமா? சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த உதயம் தியேட்டர் மூடப்படுகிறது. போதிய வருமானம் கிடைக்காததால் திரையரங்கை இடித்துவிட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படுவதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவேன் என ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே ஒவ்வொரு இந்தியனின் குறிக்கோள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபி சென்றடைந்தார். அவரை ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஜயத் அல் நஹ்யான் ஆரத்தடுவி வரவேற்றார். பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்தியாவின் யுபிஐ மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஏஏஎன்ஐ ஆகிய சேவைகளை இணைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அபுதாபியில் அக்லான் மோடி என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் யுஏஇ வாழ் இந்தியர்கள் 60,000 பேர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது அபுதாபியில் யுபிஐ ரூபே கார்டு பயன்பாட்டை பிரதமர் மோடியும் அமீரக அதிபர் அல் நஹ்யானும் இணைந்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அபுதாபி வாழ் இந்தியர்களை நினைத்து பெருமை கொள்வதாக தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் கூறினார். பாரதம் நிகண்டை ஓர்த்தோ அபிமானிக்கொண்டோ உங்களை பார்த்தோ பாரதம் பேருமைப்படுகிறதோ பாரதா நிம்மா பக்கே ஹெம்மே படுத்ததே மீ பை பாரத தேசம் கர்விஸ்தோந்தி. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவேன் என குறிப்பிட்ட அவர், மோடியின் உத்தரவாதம் எப்பொழுதும் முழுமை பெறும் என்றும் கூறினார். மோதி நே அப்னே தீசரே டம் மே பாரத் கோ தீசரே நம்பர் கி இக்கானமி பனானே கி கேரண்டி தி ஹை. இறுதியாக சில வார்த்தைகளை அரபி மொழியில் பேசிய பிரதமர் மோடி, பாரத் மாதா கி ஜெய் என்று முழங்கி தனது உரையை முடித்துக் கொண்டார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி,